சார், நீங்கள் இது வரைக்கும் என்னென்னலாம் செஞ்சுருக்கீங்க? சமுந்திரியோட எப்போ சாப்பிடலாம்? Hey guys, and this is Ganesh, and welcome to Fun with Siblings. இனி நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் கேட்டிங்கன்னா, ஒரு குக்கிங் வீடியோ தான். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து யோசிக்கிட்டே இருந்தோம் என்ன குக்கிங் வீடியோ போடலாம்னு சொல்லி யோசிக்கிட்டே இருந்தோம். அப்போ வந்து கீர்த்தனை சொல்லி ஏதாவது ஸ்வீட் பண்ணுற மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து பிரெட் அல்வா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். பிரெட் அல்வா பண்ணலாம்னு சொன்னேன்னு எனக்கு பிரெட் அல்வாலாம் பண்ண தெரியாது. அதனால நான் வந்து யூடியூப்ல ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்து அப்புறம் வந்து பிரெட் அல்வா எப்படி பண்ணணும்னு சொல்லி கொஞ்சம் கற்றுக்கிட்டு இப்போ நம்ம வந்து பிரெட் அல்வா பண்ண போகிறேன். பிரெட் அல்வா வந்து நல்லா பண்ணுவேனா இல்லை கேவலமாக பண்ணுவேனான்னு எனக்கே தெரில. நல்லா பண்ணுறேனா இல்லையான்னு சொல்லி கீர்த்தனாக தான் நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகுது. நான் செய்கிற பிரெட் அல்வாக்கு கீர்த்தனாக தான் டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்ல போகுது. ஆமாம் தானே கீர்த்தனா? மணியாடா, கீர்த்தனாக தான் டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்ல போகுது எப்படி செய்கிறேன், நல்லா செய்கிறனா கேவலமாக செய்கிறேன்னு சொல்லி சொல்ல போகுது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 6 பிரெட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து இந்த சைடில் இருக்கிற கார்னர்ஸ்லாம் நம்ம கட் பண்ணி எடுக்கணும் தானே? எஸ். பார்த்தீங்கன்னா நம்ம அழகழகாக பாக்ஸ் பாக்ஸாக கட் பண்ணி வச்சேன். கஷ்டப்பட்டு கட் பண்ணேன், பாக்ஸ் பாக்ஸாக கட் பண்ணிட்டேன். எப்படியோ கட்டாக இருந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சாச்சா, கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். லைட்டாக இங்கே எண்ணெய் சூடாகிட்டு இருக்கு, எண்ணெயும் வரமாட்டேங்க. அப்படியே அதோட எடுத்து ஊற்று. போதுமா? போதும். ஹீட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த பிரெட்லாம் இருக்குல்ல, இந்த பிரெட்லாம் இந்த பிரெட்டெல்லாம் ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிடலாம். கொஞ்சம் லைட்டாக சிம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணோம்னாங்க. ஏய், லைட்டாக நார்மலாக ஃப்ரை பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ஹீட் ஆகிடுச்சான்னு எப்படி பார்க்கணும், சவுண்ட் வரும்னு நினைக்கிறேன். ஐயா, சவுண்ட் வரும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சூடாகிற கேப்பில் வந்து நம்ம இந்த வேஸ்ட்லாம் சாப்பிடுவோம். தனியாக சாப்பிடுவோம் வேணாம் எனக்கு. அது வேஸ்ட் பண்ணீங்களா பரவாயில்ல, நீ சாப்பிடு, நீ என்ன இருக்கீ? சரி ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம், சூடாக இருக்கும் நினைக்கிறேன். சூடாயிடுச்சுன்னு எப்படி உனக்கு தெரியும்? சூடாக இருக்கும், நான் 5 நிமிஷம் பார்த்தேன், வெயிட் பண்ண. ஃப்ரை பண்ணியாச்சா? இரு, என்ன ஆகிட்டு இருக்கு? கடைசியில் நல்லா வருமான்னு தெரியலையே. நீ செய்யறியே, பயமா இருக்கே. ஏய், நான் அதுவும் தின்னு பாக்குறது நான் தானே. நான் சூப்பரா செய்வேன் கம்முனு. சார், நீங்க இது வரைக்கும் என்னென்னலாம் செஞ்சிருக்கீங்க? நான் அல்வாலாம் செஞ்சிருக்கேன். நீ இதுவரை கொஞ்சம் லிஸ்ட் போட்டு சொல்லுங்க. மேகி செய்வேன், அப்புறம் ரொம்ப பெரிய விஷயம் மேகி. நான் மேகி நீ இல்லை, இந்த அம்மா கேட்கறனால இப்போ இந்த அம்மா அப்படியே நிறைய செய்யலாம்னு நினச்சிடாதீங்க. இதுக்கே ஃபஸ்ட் எதுவும் செய்யறேன், நீ செய்யா ஃபஸ்ட்டு. அப்போ மேகி ரொம்ப பெரிய விஷயம்ன்றா? சப்பாத்தி செய்வேன், மாவுலாம் பிசைஞ்சு தருவேன் அம்மாக்கு. சப்பாத்தி செய்வேன், ஒரே தோசை தடவை பிசைஞ்சிருப்ப. மா பிசைதெல்லாம் அவ்வளவு கஷ்டம்லாம் இல்ல. அப்ப எதுக்கு நீ சொல்ற? தோசை சுடுவேன், நானும் தோசை சுடுவேன். ஓ, ஈக்குவலுக்கு நான் எல்லாமே செய்வேன்டா. இந்த அல்வா மட்டும் தான் நீ செய்யற, அதுக்கடுத்து பார்க்கலாம் என்ன செய்யறேன்னு. அதுக்கு அப்புறம் லைன் பை லைனா வரும் பாருங்க ஒவ்வொரு வீடியோ. சும்மா பிரியாணி செய்யற வீடியோ ஜெஃபாவே மாறிடுறேன். பிரியாணி செய்யற வீடியோ அந்த மாதிரிலாம் வரும். பார்த்தீங்கன்னா 1 கிளாஸ் சர்க்கரை, சுகர், இந்த
அளவு எடுத்துக்கோங்க ஒரு கிளாஸ் சக்கரை அந்த கிளாஸ்ல நம்ம ரெண்டு கிளாஸ் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு கிளாஸ் சக்கரை எடுத்துக்கணும் ரெண்டு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கணும் ஒரு கிளாஸ் சக்கரைக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி கரெக்டா இருக்கும் ஏய் அப்படியே நீனே கண்டுபிடிச்ச மாதிரி பேசுற இதே யூடியூப்ல வீடியோ பார்த்து பார்த்து நாங்களே பண்ணிட்டு இருக்கோம் சுகர் சிரப் ஏய் கருகுதுடி சுகர் சிரப் செய்ய போறியாடா சுகர் சிரப் செய்ய போறியாடா இல்ல அப்ப என்ன செய்ய போற பாத்தீங்கன்னா சக்கரைய போட்டு நான் அப்படியே கொஞ்ச நேரம் விட்டேனா அப்படியே கட்டி ஆயிடுச்சு திடீர்னு வீட்டுல கேட்டேன்னு சொல்றாங்க சக்கரை அப்படியே போட்டோம்னா அது வந்து கட்டியா இருக்கிறோம் அப்படியே லைட்டா கிண்டிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னாங்க நல்லா கிண்டிட்டே இருக்கேன் தப்பு பண்ணிட்டியா தெரியாத வேலை வேண்ட சொன்னாங்க இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ண பிரெட் அப்படியே உள்ள போட்டுக்கலாம் அது ஆயிடுச்சா கட் ஆயிடுச்சு கட்டா வருமானு தெரியலையே எங்க அம்மா சொன்னாங்க கணேஷ் ஒழுங்கா பண்ண மாட்டேன் அப்படி சொன்னாங்க சரி நம்ம அதுக்காக நம்ம பண்ணி காட்டுவோங்க கடைசியில் நல்லா வந்தால் நல்லா இருக்கும் அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் டைம் சொல்லிட்டு சமாளிச்சிருவேன் ஆமாம் அப்படின்லாம் ஃபஸ்ட் டைம் பண்ணமா அதனால அப்படி ஆயிடுச்சு போ போ சரி ஆயிடும் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடலாம் ஃபஸ்ட் டைமே பெஸ்ட்டாக வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க வேற லெவல் அப்படியே பார்த்தீங்களா நான் அல்வா செஞ்சுட்டேன் பிரெட் அல்வா செஞ்சுட்டேன் எவ்வளோ பெரிய விஷயம் எவ்வளோ பெரிய விஷயம் அப்படியே எல்லா சொல்ல வேண்டியதான் சரி ஃபஸ்ட்டு நல்லா செய்யணும் ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் ஏதோ ஓரளவுக்கு வந்திருக்கேன் லைட்டாக பார்க்க பயமாக இருக்கு கரெக்டாக வருமானட்டு சரி ஓகே நம்ம ஃபுல்லாக பண்ணி முடிச்சுட்டு இதே மாதிரி ஒரு பத்து நிமிஷத்துக்கு இன்னும் நினைக்கிறேன் நல்லா அது சுண்டணும்னாங்க சரி ஓகே நம்ம பண்ணி பார்ப்போம் வருதா இல்லையான்ட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு அந்த கேப்பில் வந்து நான் நெய்யை வச்சு என்னது முந்திரிலாம் வறுக்க சொன்னாங்க போதும்ல கரெக்டாக நம்பிக்கையில இருக்க சரி ஒன்று செஞ்சால் போதும் ரெண்டு சைடு வேலை நினைக்கிறதா கரெக்டாக செய்யணும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு பக்கா வந்துருக்கல ப்ரௌனா அல்வா பதத்துக்கு வந்துருச்சு கொஞ்சம் சைடுல எல்லாம் எண்ணெயா இருக்குல்ல கொஞ்சம் இன்னும் இதாகும் அது நம்ம பண்ண பண்ண ஒட்டாம இருக்கும் சைடுல திரண்டு வரும் அது நம்ம பண்ணி பார்ப்போம் ஓகே டேஸ்டா இருந்தா ஓகே இன்னைக்கு இத்தனை அல்வா அல்வா மாதிரி இருக்கணுமா காலர் சம்மந்தம் இருக்குல்ல ப்ரௌனா டேஸ்ட்டும் அதே மாதிரி சமையாகும் பாருங்க கஷ்டப்பட்டு மேக் பண்ணிட்டேன் ஏன்னா ஈஸி ப்ராசஸ் மாதிரி தான் இருக்கும் ஆனால் அது கரெக்டாக பண்ணணும்ல எனக்கு கீர்த்தனை அது கீர்த்தனை எப்பயும் வராது அதனால தான் நான் பண்ணேன் கொஞ்ச நாள் சரி இப்போ நம்ம எடுத்துட்டு கீர்த்தனை எப்படி எப்படி நீ தான் சொல்லணும் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்கு ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓரளவுக்கு பண்ணியாச்சு நம்ம ஜட்ஜிக்கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுத்துடலாம் வேறு யாரும் அவங்க கீர்த்தனை கிட்ட தான் எடுத்துகிட்டு போய் கொடுப்போம் ஸோ எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்லலாம் ஓரளவுக்கு நல்லா செஞ்சுருக்கேன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா கீர்த்தனை வந்து சாப்பிட்ணுன்னு அவ்வளோ ஆர்வமாக கீர்த்தனை கேமரா ஸ்டா கேமரா
கேமராவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இது பண்ணுறியே. இட்ஸ் ஓகே, சாப்பிட்ரு, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, சாப்பிடலாமா? சாப்பிட்ரு. சாப்பிடலாமா? சாப்பிட்றி. நான் அழகா சூடு அதிகமா இருக்கு, ஆறுநாள் சாப்பிட்டா என்ன பண்ணாங்க நினைக்கிறேன். Bye.